This is BBC News. ये है बीबीसी न्यूज। आज है बीबीसी न्यूज। इदी बीबीसी न्यूज। हे आहे बीबीसी न्यूज। இந்த பிபிசியின் உலக செய்தி அறிக்கை முதலில் தலைப்புச் செய்திகள். ஒமிக்ரான் அலையின் உச்சத்தை தங்கள் நாடு கடந்துவிட்டதாக கூறியுள்ள தென்னாப்பிரிக்க அதிகாரிகள், அண்மைய செய்திகள் என்ன? பருவநிலை மாற்றத்தால் ஏற்பட்ட பாதிப்புகளை தடுக்க புதிய முயற்சி. வாக்குறுதி அளித்த 33 நாடுகளுக்கு எதிராக வழக்கு தொடுக்கும் இளம் ஆர்வலர்கள். தொடங்கியது 2022 ஆண்டு. நம்பிக்கையுடன் எதிர்நோக்கும் உலகம். வணக்கம். இன்றைய செய்தறிக்கைக்கு உங்களை வரவேற்பது பிரசாத். இந்த ஆண்டு எங்களின் தலைப்புச் செய்திகளில் பெரும்பாலும் COVID-19 பெருந்தொற்று குறித்த செய்தியே இடம்பெற்றுள்ளது. கொரோனா வைரஸின் புதிய மாறுபாடுகளை கட்டுப்படுத்த தலைவர்களும் விஞ்ஞானிகளும் முயன்று கொண்டிருக்க 2021 ஆண்டின் கடைசி நாளில் ஒரு நல்ல செய்தியாக தென்னாப்பிரிக்காவில் ஒமிக்ரான் அலை உச்சத்தை கடந்துவிட்டதாக தோன்றுகிறது. இதனிடையே இஸ்ரேலில் கொரோனா தடுப்பு மருந்தின் 4வது டோஸ் செலுத்த அதிகாரிகள் ஒப்புதல் வழங்கியுள்ளனர். 2வது பூஸ்டர் டோஸ் மக்களுக்கு பயனளிக்கும் என்றும் பலவீனமான நோய் எதிர்ப்பு திறன் உள்ளவர்களுக்கு பெரும் பலனாக இருக்கும் என்றும் இஸ்ரேல் சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. செப்டம்பர் மாதத்துக்கு பிறகு முதல் முறையாக வியாழக்கிழமையன்று அந்நாட்டில் அதிக அளவு புதிய தொற்றுகள் பதிவாகியுள்ளன. மிக அதிக அளவில் கோவிட் தொற்று பாதிப்புகள் பதிவாகி வரும் பிரான்சில் தலைநகர் பாரிஸ் மற்றும் பிற இடங்களில் முகக்கவசம் அணிவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே கொரோனா அலையை கட்டுப்படுத்த விதிக்கப்பட்ட பொது முடக்கத்தால் சீனாவின் ஜியா நகரத்தில் கிட்டத்தட்ட 13 மில்லியன் மக்கள் தங்கள் வீடுகளில் தொடர்ந்து முடங்கியுள்ளனர். கோவிட் பரிசோதனை மேற்கொள்ள மட்டுமே இந்நகர மக்களால் தங்கள் வீடுகளை விட்டு வெளியே செல்ல இயலும். வரவிருக்கும் சீன புத்தாண்டு தினம் மற்றும் குளிர்கால ஒலிம்பிக் போட்டிகளுக்கு முன்பு வைரஸ் பரவலை தடுக்க அதிகாரிகள் முயன்று வருகின்றனர். இதேவேளையில் தென்னாப்பிரிக்காவிலிருந்து ஒமிக்ரான் மாறுபாடு எண்ணிக்கையை கட்டுப்படுத்துவது தொடர்பாக மற்ற நாடுகள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அமெரிக்காவின் செயின்ட் லூயிஸ் நகரத்தின் சுகாதார பிரிவு இயக்குநரான டாக்டர் மேட்ரி லச்சேவியா டேவிஸ் கூறுகிறார். It's a credit to South Africa who have been exemplary from the start. ஆரம்பம் முதலே முன்மாதிரியாக செயல்பட்ட தென்னாப்பிரிக்காவுக்கு இதில் பங்குள்ளது. சிறந்த விஞ்ஞான நிபுணர்கள் அவர்கள் நாட்டில் இருப்பதால் மேம்பட்ட மரபணு தொகை வரிசை முறை மூலம் இந்த வைரஸ் மாறுபாடு குறித்து அனைவரும் அறிந்து கொள்ள உதவியுள்ளார்கள். கடந்த 3 மாதங்களில் நான் அங்கு பயணம் செய்துள்ளதால் அமெரிக்காவில் நான் பார்த்ததை விட சிறந்த உத்திகள் அங்கு மேற்கொள்ளப்படுவதை கண்டறிந்தேன். இளைஞர்கள் அதிகமுள்ள மக்கள் தொகை மற்றும் சிறந்த பொது சுகாதார வழிமுறைகள் ஆகிய இரண்டும் இதற்கு காரணம். அதனால் ஒமிக்ரான் அலையை எதிர்கொண்ட தென்னாப்பிரிக்காவின் வழிமுறை உலக நாடுகளுக்கு ஒரு பாடம். அந்த நிலையை அடைய தேவையானவற்றை செய்ய வேண்டும். துரதிருஷ்டவசமாக பல இடங்களில் அவ்வாறு நடக்கவில்லை. You can get there, but you have to do what it takes. And unfortunately, we're not seeing that everywhere. அடுத்து மேலும் சில முக்கிய செய்திகள். ரஷ்யா உக்ரைன் மீது படையெடுத்தால் தீர்மானமான பதிலடி கொடுக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் பைடன் ரஷ்ய அதிபருடனான தொலைபேசி உரையாடலின் போது வலியுறுத்தி கூறினார். எந்தவொரு தடை விதிக்கப்பட்டாலும் அது மிகப்பெரிய தவறாக இருக்கும் என்று புட்டின் தெளிவுபடுத்தியதாக கிரெம்ளின் தெரிவித்துள்ளது. விளாடிமிர் புட்டினும் ஜோ பைடனும் கிட்டத்தட்ட 50 நிமிடங்கள் நேற்று உரையாடியுள்ளனர். அமெரிக்காவின் கொலராடோ மாகாணத்தில் உள்ள டென்மரில் ஏற்பட்டிருக்கும் கடும் காட்டுத் தீயை அணைக்க தீயணைப்பு வீரர்கள் தீவிரமாக போராடி வருகின்றனர். அந்த மாகாணத்தின் நவீனகால வரலாற்றில் மிகவும் மோசமான காட்டுத் தீயாக கருதப்படும் இந்த நிகழ்வால் 600க்கும் அதிகமான வீடுகள் அழிந்துள்ளன. 30,000க்கும் அதிகமான மக்கள் வீடுகளை விட்டு வெளியேற்றப்பட்டுள்ளனர். பிலிப்பைன்ஸில் ராய் சூறாவளியால் 400க்கும் அதிகமானோர் உயிரிழந்திருப்பதாக அந்நாட்டின் தேசிய பேரிடர் முகமை தெரிவித்துள்ளது. 80 பேரை காணவில்லை. மேலும் இறந்தவர்களில் பலர் நீரில் மூழ்கியும் மரங்கள் விழுந்தும் நிலச்சரிவில் சிக்கியும் இறந்துள்ளனர். அதேபோல் மின்சாரம் மற்றும் குடிநீர் வசதி இல்லாமல் 1,000க்கணக்கானோர் தவித்து வருகின்றனர்.
500,000+ அதிகமான வீடுகள் சேதமடைந்துள்ளன. தென்கொரியாவின் முன்னாள் அதிபர் பார்க் குன்ஹேவுக்கு பொது மன்னிப்பு வழங்கப்பட்ட நிலையில் நேற்று அவர் விடுவிக்கப்பட்டார். அந்நாட்டின் முதல் பெண் அதிபரான அவர் ஊழல் குற்றச்சாட்டில் தனக்கு அளிக்கப்பட்ட 22 ஆண்டுகால சிறை தண்டனையில் 5 ஆண்டுகள் சிறையில் இருந்தார். தேசிய நலன் மற்றும் அவருடைய மோசமடையும் உடல்நிலையை கருத்தில் கொண்டு அவருக்கு பொது மன்னிப்பு வழங்கப்படுவதாக அரசு கூறியுள்ளது. COP26 பருவநிலை உச்சி மாநாட்டில் அளித்த உறுதிமொழிகளை நிறைவேற்றுவதற்கு அழுத்தம் தரும் வகையில் 33 நாடுகள் மீது மனித உரிமைகள் சட்டத்தை பயன்படுத்தி போர்ச்சுகலை சேர்ந்த சில சிறார்கள் வழக்கு தொடுக்க உள்ளனர். உச்சி மாநாட்டில் அளிக்கப்பட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்ற தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்வதை நீதிமன்றம் உறுதி செய்யும் என இளம் ஆர்வலர்கள் நம்புகிறார்கள். BBCயின் ஐரோப்பா செய்தியாளர் நிக் பீக் அவர்களுடன் உரையாடியுள்ளார். நான் ஆண்ட்ரே, எனக்கு 13 வயதாகிறது. 33 நாடுகள் மீது வழக்கு தொடுக்க உள்ளோம். உலக நலனுக்காக ஒரு குடும்பம் முயற்சி மேற்கொள்கிறது. 4 ஆண்டுகளுக்கு முன்பு வடக்கு போர்ச்சுகலில் ஏற்பட்ட கடுமையான தீ சம்பவத்துக்கு பிறகு சோஃபியாவும் அவரது சகோதரர் ஆண்ட்ரேவும் ஏதாவது ஆக்கப்பூர்வமாக செய்ய வேண்டும் என முடிவெடுத்தனர். எங்களுக்கு அருகே வசித்த பலர் பாதிக்கப்பட்டதையும் உயிரிழந்ததையும் தொலைக்காட்சியில் பார்த்தோம். மொத்தம் 66 பேர் இதனால் உயிரிழந்தனர். பருவநிலை மாற்றத்தால் இம்மாதிரியான கடுமையான நிகழ்வுகள் மேலும் நடக்கும் என விஞ்ஞானிகள் தெரிவித்தனர். தங்களது வாழ்வுக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் 33 நாடுகள் மீது வழக்கு தொடுக்கும் இளம் போர்ச்சுகல் ஆர்வலர்கள் நீதிபதிகள் தங்களது உரிமை குரலை ஏற்கும் வகையில் தீர்ப்பளிப்பர் என நம்புகின்றனர். இதில் நாங்கள் வெற்றி பெறாவிட்டாலும் மற்றவர்களுக்கு நாங்கள் ஒரு முன்மாதிரியாக இருப்போம் என எண்ணுகிறேன். ஒரு புதிய முயற்சி தேவை என பருவநிலை தொடர்பான டச்சு நாட்டு பிரச்சாரகரான ஈப்கே வாண்டே வாவ் ஒப்புக்கொள்கிறார். பெருந்தொற்று காலத்தில் நெதர்லாந்தில் நடைப்பயணம் மேற்கொண்ட அவர் இலக்கையடைய சட்டரீதியான பாதையே சிறந்தது என எண்ணுகிறார். பல கதவுகளும் மூடப்பட்ட நிலையில் இதனை நீதிமன்றத்துக்கு எடுத்துச் செல்வதே சரி என எண்ணுகிறோம். ஏனெனில் ஆரம்பத்தில் போராட்டங்களில் பருவநிலை தொடர்பாக நீதி வேண்டும், இப்போதே வேண்டும் என முழக்கமிட்டோம். நீதிமன்றத்துக்கு இதனை எடுத்துச் செல்வதற்கு எங்களுக்கு தைரியம் உள்ளது. மேலும் எங்களுக்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள நீதிமன்ற கதவுகள் உதவும் என நம்புகிறோம். ஐரோப்பாவில் குறிப்பாக ஜெர்மனியில் இந்த கோடைக்காலத்தில் கடும் வெள்ளப்பெருக்கால் 200க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்துள்ளனர். மேற்கு பெல்ஜியத்தில் உள்ள இந்த இடம் உட்பட பல பகுதிகளில் கிட்டத்தட்ட 6 மாதங்களுக்கு பிறகும் சீரமைப்பு பணிகள் நடந்து வருகின்றன. தீவிர பருவநிலை மாற்றங்களால் பல உயிரிழப்புகளும் உடைமைகள் பாதிப்பும் தொடரும் நிலையில் இலக்கின் திசை மாற வேண்டும். அரசியல்வாதிகள் தங்களது வாக்குறுதிகளை நிறைவேற்ற காத்திருப்பதை விட தீர்வுகளை நோக்கிச் செல்ல அவர்களுக்கு அழுத்தம் தர வேண்டும். சுற்றுச்சூழல் தொடர்பான அவர்களது நடவடிக்கைகளை மற்றும் செயல்பாட்டின்மையை தீவிர குற்றங்களின் வரிசையில் சேர்க்க புதிய முயற்சிகள் நடந்து வருகின்றன. சுற்றுச்சூழலை பாழ்படுத்துவதற்கு எதிராக சுற்றுச்சூழல் அழிவு தொடர்பான குற்றப்பிரிவை கொண்டு வர வேண்டுமென சர்வதேச வழக்கறிஞரான பிலிப் சான்ஸ் வாதிடுகிறார். அரசு நிர்வாகத்தில் இருப்பவர்கள் முடிவெடுக்கிறார்கள். சுற்றுச்சூழல் தொடர்பான குற்றங்களுக்கு பிரதமர், அதிபர், வெளியுறவுச் செயலர் என முடிவெடுப்பவர் யாரோ அவரே தனிப்பட்ட முறையில் காரணமாவார். சிறையில் இருக்க வேண்டிய காலத்தை எண்ணும் போது, குற்ற வழக்கு விசாரணை எதிர்கொள்ள நேரிடும் என்று எண்ணும் போது ஒருவருக்கு இதில் கவனம் செலுத்த தூண்டும். இந்த திட்டத்துக்கு பலம் வாய்ந்த அரசியல் எதிர்ப்பு இருக்கலாம். ஆனால் சுற்றுச்சூழல் தொடர்பான வாக்குறுதிகளை நிறைவேற்ற சில விஷயங்கள் மாற வேண்டும் என இளம் பிரச்சாரகர்கள் எண்ணுகின்றனர். என்ன செய்ய வேண்டும் என கூறினார்களோ அதை செய்ய அவர்களுக்கு 2வது வாய்ப்பு வழங்குகிறோம். தங்களின் வாக்குறுதிகளை நிறைவேற்ற அவர்கள் இதனை ஒரு தாக்குதலாக அச்சுறுத்தலாக கருதாமல் ஒரு வாய்ப்பாக எண்ண வேண்டும். உலகெங்கும் பலருக்கு மிகவும் கொந்தளிப்பான ஆண்டாக 2021 இருந்த நிலையில் புதிய ஆண்டு சிறந்த ஆண்டாக அமையும் என்ற நம்பிக்கை தென்படுகிறது. 2022 பிறந்துவிட்ட ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்தின் புத்தாண்டு கொண்டாட்ட காட்சிகளுடன் BBCயின் சார்பாக அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம்.